அக்ஷயா பருப்புகள் அக்ஷயா இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்க போற விஷயம் டிராகன் ஃப்ரூட் பத்தி டிராகன் ஃப்ரூட் அதிகமா யாருமே சுவைச்சு சாப்பிட்ருந்து இருக்க மாட்டீங்க பட் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள்ல இது பல வகைகளில் ஹெல்ப் பண்ணுது எத்தனையோ பழங்களை நம்ம சுவைச்சு சாப்பிட்ருப்போம் பட் டிராகன் பழம் பத்தி நம்ம எதுவுமே தெரிஞ்சுத்திருக்க மாட்டோம் இப்போ பரவலாக பல சந்தைகள்ல கிடைக்கக்கூடிய ஒரு பழம் இது அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பல பேரால விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழமா இப்போ இந்த டிராகன் ஃப்ரூட் பாக்குறதுக்கு இளஞ்சிவப்பு நிறத்துல பளிச்சுன்னு ரொம்பவே அழகா இருக்கும் இது பாக்குறதுக்கு டிராகனோட முட்டை மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த பழத்துக்கு பேரு டிராகன் ஃப்ரூட் அப்படின்னே பேர் வந்துச்சு மெக்சிகோ தென் அமெரிக்கா அண்ட் மத்திய அமெரிக்கா இதுதான் என்னுடைய தாயகமா இருந்துருக்கு உலகம் ஃபுல்லா மக்கள் கிட்ட இடர்பெயர்ச்சியால இது தெற்காசிய நாடுகளுக்கு குடி புகுந்துச்சு அங்க அவங்களுடைய உணவுப் பொருட்கள்ல ஒரு முக்கியமான இடத்தையும் பிடிச்சிருக்கு இந்த டிராகன் ஃப்ரூட் டிராகன் ஃப்ரூட்டில் பல நன்மைகள் இருக்குது உடல் எடையை குறைக்கிறதுக்கு செரிமான சக்தியை அதிகரிக்கிறதுக்கு கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு ஆற்றலை அதிகரிக்கிறதுக்குன்னு பல நன்மைகள் இருக்குது அதே மாதிரி இந்த ட்ராகன் ஃப்ரூட் பல விதங்கள்ல உடலுக்கு நன்மை கொடுக்கறதுனால ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைஞ்ச இந்த பழத்துக்கு மத்த பழங்களை விட வரவேற்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இருக்கு ஏன்னா இந்த பழத்தினுடைய நன்மைகள் பத்தி தெரியாம தான் டிராகன் ஃப்ரூட் மூணு வகைகள்ல இருக்கு சிவப்பு தோலோட இருக்கக்கூடிய சிவப்பு சதை கொண்ட பழம் சிவப்பு தோலோட இருக்கக்கூடிய வெள்ளை சதை கொண்ட பழம் மஞ்சள் தோலோட இருக்கக்கூடிய வெள்ளை சதை கொண்ட பழம் இனம் அளவு அண்ட் உருவம் இதை வச்சு இதனுடைய சுவைகளில் சில வேறுபாடுகள் ஏற்படும் பொதுவாக இனிப்பு அண்ட் புளிப்பு இந்த சுவைகளில் தான் இந்த ஃப்ரூட் இருக்கும் இதை வெட்டி பார்த்தீங்கன்னா அதனுடைய உள்புறத்தில் கிவி படத்தில் இருக்கிற மாதிரியான தோற்றம் தான் இருக்கும் அதனுடைய சதையில் கருப்பு புள்ளிகளாக சில விதைகள் இருக்கும் இந்த விதைகள் செருமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது ஒயின் அண்ட் சில பானங்கள் தயாரிக்கவும் இந்த பழத்தை பயன்படுத்துகிறாங்க இதனுடைய இலைகளை கொண்டு ஆரோக்கியமான டீயை நீங்கள் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதனுடைய தோளில் ஊட்டச்சத்துகள் குறைஞ்சு காணப்படுறதுனால பொதுவாக இதை யாருமே பயன்படுத்துறது இல்லையா இந்த சுவாச கோளாறு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீக்கக்கூடிய ஒரு பழமா இந்த டிராகன் ஃப்ரூட் இருக்கு ஆக்சிஜன் சப்ளை சில நம்முடைய உடம்புல சில உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை இது எல்லா உடல் பாகங்களுக்கும் கொண்டுட்டு போறதுக்கு இந்த டிராகன் ஃப்ரூட் நல்லாவே உதவுது இந்த ஃப்ரூட்டோட மற்ற நன்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்துல ஒரு சிறந்த ஆற்றலை கொடுத்து விட்டமின் சி உடைய அளவு அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இந்த பழம் பயன்படுது உடலோட மிகப்பெரிய சொத்து இந்த விட்டமின் சி செல்கள் இருக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றத்தால உருவாக்கக்கூடிய ஃப்ரீ ராடிகல்ஸ் அப்படின்னு அடிப்படை கூறுகளை அழிக்க இந்த படத்துல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இதனால இதய நோய் புற்றுநோய் இந்த நோய்களும் தடுக்க பயன்படுதா விட்டமின் பி இன் குழுவும் அதிகமாக காணப்படுது பி ஒன் பி டூ பி த்ரீ இது எல்லாமே இந்த டிராகன் ஃப்ரூட்ல இருக்கா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி சரும ஆரோக்கியத்தை பாதுகாக்க கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய டிராகன் பழத்தை நீங்க சாப்பிட்றதுனால உங்க உடம்பு ரொம்பவே சீரா செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க குடல் இயக்கங்கள் சீராக்கப்பட்டு செரிமான பகுதி சிறப்பா செயல்படுதான் இதனால மலச்சிக்கல் ஏற்படாம தடுக்கப்படுது உடல் எரிச்சல் குடல் நோய் உடல் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகளும் இந்த டிராகன் ஃப்ரூட் சாப்பிடறதுனால தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடல்நியர் மாற்றங்கள் ஏற்படும் போது புற்றுநோய்க்கான அறிகுறிகள் தோன்றும் போது புற்றுநோய்க்கான அறிகுறிகள் தோன்றும் போது இந்த டிராகன் ஃப்ரூட்டை நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னதான் இந்த டிராகன் ஃப்ரூட் உடம்புக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒன்றா இருந்தாலுமே அதிகளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் யூரின் போகும்போது ரெட் கலரில் உங்களுக்கு யூரின் போச்சு அப்படின்னா உடனடியாக இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை சாப்பிட்றத நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சில மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறவங்க அறுவை சிகிச்சைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க சில உடல் உபாதைகள் இருக்கிறவங்க எனக்கு எது சாப்பிட்டாலுமே ஒத்துக்காது எனக்கு அடிக்கடி அலர்ஜி ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க டாக்டரோட அட்வைஸோட இந்த படத்தை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இயற்கை குணம் மாறாத பாலசங்கா அக்ஷயா பருப்புகள்